Students, in the video, we will talk about basic operational concepts in computer architecture, otherwise called as the communication between main memory and processor in computer architecture. So, we will talk about box on the main memory, key on the CPU, that is processor. So, every main performance system and the panel request panone, system every perform on a response on a pod, after the Pakaparo. So, all operation main memory in the clear. Okay, now the mouse system locant. முன்னாடி பண்ண ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன், அதர்வைஸ் புதுசாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ சிஸ்டம்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாரு, எம்ஏஆர், எம்டிஆர், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ஸ், ஐஆர், பிசி அப்படின்ற எல்லா டிவைசஸும் இருக்கும். எம்ஏஆர் அப்படின்னா என்னென்னா மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர் இஸ் எ யூனிடைரக்ஷனல். இது என்ன பண்ணுன்னா, கரஸ்பாண்டிங் இந்த அட்ரஸில் ப்ரோக்ராம் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணும். அது ஆரம்பமாக இருக்கு பாருங்கள், யூனி டைரக்ஷனலாக இருக்கும். சரியா, எம்டிஆர் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர், இது பை டைரக்ஷனலாக இருக்கும். அந்த அட்ரஸில் ப்ரோக்ராம் இருக்குது, டேட்டா இருக்குன்னா அதை ஃபெச் பண்ணி கொண்டு வரும், ப்ராசஸ் பண்ணும், திரும்பி அதை ரீஸ்டோர் பண்ணும், அப்டேட் பண்ணும், மாடிஃபை பண்ணும், இது எல்லாமே பண்ணும். ஸோ அதனால தான் இது பை டைரக்ஷனல். இது மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், இது மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். டூ மார்க்கில் கேட்பாங்க, டிஃபைன் எம்ஏஆர் அண்ட் எம்டிஆர். எம்ஏஆர்னா மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர், எம்டிஆர்னா மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். அண்ட் கண்ட்ரோல் யூனிட் நமக்கு தெரியும், த்ரூ அவுட் எல்லா ப்ராசஸுமே ரெகுலேட் பண்ண போகுது. ஸோ அதனால் இதுவுமே பை டைரக்ஷனலாக இருக்கும், மெயின் மெமரிக்கும் ப்ராசஸருக்கும். ஸோ சிபியூ, இந்த ஹோல் ப்ராசஸ் தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இமேஜின் பண்ணிக்கோ, நம்ம நம்பர் 1, 2, 3, 4னே கொடுப்போம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மெயின் மெமரியிலேருந்து அந்த ப்ரோக்ராமை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், 1 கொடுக்குறேன். மெயின் மெமரியில் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எம்ஏஆரில் போய் என்ன பண்ணுன்னா, அந்த ப்ரோக்ராம் இருக்கான்னு செக் பண்ணுது. இந்த அட்ரஸில் இந்த வேரியபிள் இருக்கா, இல்லை ப்ரோக்ராம் இருக்கான்னு செக் பண்ணுது. இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட், மெமரி டேட்டா ரெஜிஸ்டரில் அந்த ப்ரோக்ராம் ஃபெச் பண்ணி மெயின் மெமரிக்கு காப்பி பண்ணிடு. ஒரு காப்பி எடுத்து மெயின் மெமரி கொடுத்துருது. ஓகேவா, இப்போ நான் எடிட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், அதை நான் டெலிட் பண்ணலாம், எல்லா ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் என்ன அப்டேட் பண்ணுறேனோ அந்த அப்டேட் இங்கே ஸ்டோர் ஆகி இந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ மெயின் மெமரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இருக்கான்னு செக் பண்ணியாச்சு, அந்த ப்ரோக்ராமை இல்லை வேரியபிளை ஃபெச் பண்ணி மெயின் மெமரி கொடுத்தாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன ஆகுனா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே, அந்த ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே ஐஆர்னால் என்னென்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், இங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ ஐஆரில் எப்படி ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஐஆரில் ஐஆர்கியூ அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் கியூ அப்படின்னு ஒரு கியூ மெயின்டைன் ஆகும். கியூ பற்றி உனக்கு தெரியும், கியூ ஸ்மால் சைஸ் ஆஃப் பஃபர், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் ஒர்க் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் 1 by 1 அந்த கியூவில் லோட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆக ரிமைனிங் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் லோட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எப்படி செக் பண்ணுன்னா, வாய்ட் மெயின். ஸோ இன்ட்டு வரிசையாக ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றது எப்படி சிஸ்டம் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த பர்பஸ் வச்சு தான். 5th one, பிசி ப்ரோக்ராம் கவுண்டர். ப்ரோக்ராம் கவுண்டர் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 mark கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் அ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வைல் த கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பீயிங் எக்ஸிக்யூட்டட். கிளியர். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட், ரைட். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணி, டிகோட் பண்ணி, எக்ஸிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கும்போதும் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் இதோட அட்ரஸ் 400, நெக்ஸ்ட் அட்ரஸ் 402 மாறிடும். சரி, இது ஃபெச் பண்ணி, டிகோட் பண்ணி, எக்ஸிக்யூட் இருக்கும்போதும் அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் 404 மாறிடும். அப்படி மாறிட்டே இருக்கும். கடைசி ப்ரோக்ராம் 410 இருக்குன்னு வச்சுக்கோவேன், 410 நின்றோம், அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. ஸோ இதை வச்சு தான் சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும், ஓகே நெக்ஸ்ட் அட்ரஸ் கிடையாது, அப்போ இதோட ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கும். ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் அ ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வைல் த கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பீயிங் எக்ஸிக்யூட். கிளியர். ஸோ 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் கியூவில் லோட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஏஎல்யூக்கு ஃபார்வர்ட் பண்ணுது, யூஸிங் ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் மூலமாக ஏஎல்யூக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ ரிஜிஸ்டர் நமக்கு தெரியும், மெமரி ஹையராக்கிலே டாப் ஆஃப் த ட்ரையாங்கில் ரிஜிஸ்டர் தான் இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணி டேட்டாவை குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்டர் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும், R02 RN-1, தட் இஸ் 32 ரிஜிஸ்டர்னா R02 RN-31 இருக்கும், 64னா R02 R63 இருக்கும், 128னா R02 126, இவ்வளோ தான் இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இன்டர்னல் மெமரி போக போக எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதை ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஏன் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ரிஜிஸ்டரில் நீ ஒரு காப்பி யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன், மூவ் R1 ஏனா,
ஏன்ற வேல்யூ ஆர் ஒனுக்கு போயிடும். மெமரி யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு காப்பி ஆர் ஒனில் இருக்கும், நீ ஆர் ஒன்னை ஓவர் ரைட் பண்ணுற வரைக்கும் வேல்யூ அதில் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதுலேருந்து டேரெக்டாக எடுத்துடலாம். ஸோ நீ ஃபெச் பண்ணி எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி வந்து எடுக்கிறதுக்கு இங்கேருந்தே எடுத்துடலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காண்டி தான் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ரிஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். தட் இஸ் என் மைனஸ் ஒன், ஆர் நாட் டூ ஆர் என் மைனஸ் ஒன் தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஏஎல்யூ ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் இங்கே தான் செக் பண்ணும். இந்த ஆப்ரேஷன் வந்து இஃப் இட் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். அதர்வைஸ் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். கிளியர்? ஸோ இந்த டயக்ராம் பேர் தான் பேசிக் ஆப்ரேஷன் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். அதர்வைஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் மெயின் மெமரி அண்ட் ப்ராசஸர். கிளியர்?